நீட் தேர்வுகளை பொறுத்தவரை வந்து தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே நம்ம நீட் தேர்வுகள் வந்து நம்மளுடைய சாதாரண கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு எளிய பின்னணியிலிருந்து மருத்துவராக வேண்டும் என்று கனவோடு வருகிறவர்களுக்கு ரொம்ப எதிரானது அப்படின்னு, அது இல்லாமல் அது மெரிட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒரு கடுமையான நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு எப்பொழுதுமே கொண்டிருக்கிறது. நம்ம சொல்றது நிரூபிக்கிறது மாதிரி இன்று வந்து நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய முறைகேடும் ஊழலும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து எந்த விதமான மதிப்பெண்கள் பெறாமல் சிறப்பாக படிக்காத மாணவ மாணவிகள் கூட நீட் தேர்வு உண்ணாத்தாள்களை பல லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கு. இதனால நம்மள மாதிரி சாதாரண குடும்பங்களை சேர்ந்த ஒரு நன்கு படிக்கக்கூடிய மருத்துவராகணும் கனவுள்ள ஒரு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் நரேந்திர மோடி அரசால் நாசமாக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கு. இன்று வந்து தமிழ்நாடு மட்டுமே தொடர்ந்து வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலை தாண்டி இன்று வந்து இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியா இருக்கிற மகாராஷ்டிராவில் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு இன்றைய அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து 8 மொழிகள் இப்போ மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போதே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்று அனிதாக்கள் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகாது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. உடனடியாக நீட் தேர்வை நரேந்திர மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் மிக வலிமையாக வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவோம். நரேந்திர மோடி அரசாங்கம் பதவியில் இருந்த 10 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 4-5 முறை ரயில் கட்டணங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணங்கள் இருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ரயில்வே விபத்துகள் நடந்தாலும் சரி, ரயில்வேல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்ப மதுரையிலிருந்து பெங்களூர் போற வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கரூர்ல நின்று போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ அவங்க வெளியிட்டு இருக்காங்க. மிக நிச்சயமா இது வந்து கரூருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி. தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறதோ அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க கரூர் மேலேயும் செயல்படுற பார்க்க முடியுது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து ஏறக்குறைய ஆளுங்கட்சிக்கு இணையான ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய வலிமையோடு இன்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் நிற்போம். இந்த அரசாங்கம் வந்து இந்தியாலேயே வந்து முதல் முறையாக ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த அரசாங்கம் எதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வருது, இந்த பிரதமர் எதுக்கு ஆட்சிக்கு வர்றாருன்னு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு. அதற்கு நாடாளுமன்றத்திலையும் சரி, 17வது நாடாளுமன்றத்திலும் 5 ஆண்டுகள் கடுமையாக நாங்கள் போராடிப்போம். தங்களுடைய தொகுதி மக்களுடைய குரலாக, கரூர் நாடாளுமன்றத்தின் குரலாக நாம் அங்கே ஒழிச்சிருக்கோம். அதே போல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதுதான் அதற்கு எதிராக ஒரு போர்க்குரலாக இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கோம். இந்த முறையும் வந்து மிக நிச்சயமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியோடு நரேந்திர மோடியின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக மிக நிச்சயமாக நாங்கள் போராடுவோம்.